ஹாய் ஹலோ, வெல்கம் டு இது உங்கள் சினிமா கொட்டா. நேரடியாக ஓடிடி தளத்தில் வெளியாகி அதிகம் பேர் பார்த்த டாப் 10 படங்களுடைய பட்டியல் வெளியாகி இருக்கு. இதில் முதல் 3 தமிழ் திரைப்படங்கள் இடம் பிடிச்சிருக்கு. கொரோனா பரவல் காரணமாக இந்தியாவில் கடந்த மார்ச் மாதம் ஊரடங்கு போட்டாங்க. இதன் காரணமாக தியேட்டர்கள் மூடப்பட்டதால புதிய படங்களை ஓடிடியில் நேரடியாக வெளியிட ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில் முதல்ல சூர்யா சாருடைய தயாரிப்பில் ஜோதிகா நடித்த பொன்மகள் வந்தால் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததை அடுத்து தொடர்ந்து பல்வேறு மொழிகளில் படங்களும் நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வகையில இந்த ஆண்டு ஓடிடியில வெளியாகி அதிகம் பேர் பார்த்த படங்களுடைய டாப் 10 பட்டியல் வெளியாகி இருக்கு. அதன்படி தமிழ் திரைப்படங்களான சூரரை போற்றும் 2வது இடத்திலும், மூக்குத்தி அம்மன் 8வது இடத்திலும், பொன்மகள் வந்தால் 10வது இடத்திலும் இடம்பிடிச்சிருக்கு. தற்கொலை செய்து கொண்ட பிறகு ரசிகர்களிடம் அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்திய பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் நடித்த கடைசி படமான தில் பேச்சாரி படம் இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இதே போல 3வது இடத்துல லூடோ, 4வது இடத்துல ராகவா லாரன்ஸ் இயக்கிய லட்சுமி, 5வது இடத்துல குஞ்சன் சக்சேனா, 6வது இடத்துல குதா ஹாபிஸ், 7வது இடத்துல குலாபோ சிதாபோ ஆகிய ஹிந்தி படங்களும், 9வது இடத்துல நானி நடித்த தெலுங்கு படமான வி படமும் இடம் பிடிச்சிருக்கு. தளபதி விஜய் சார் நடிக்க இருக்கும் அடுத்த படமான தளபதி 65 திரைப்படத்தை இயக்கிறப்பது நெல்சன் என்று அதிகாரப்பூர்வமாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. சோ இந்த நிலையில இந்த படத்தின் கதை குறித்து தகவல் சோசியல் மீடியால வைரலாகிட்டு வருது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி டைரக்டர் நெல்சன் சிம்பு சார் நடித்த வேட்டை மன்னன் அப்படின்ற திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஒரு சில நாட்கள் மட்டுமே நடைபெற்றது. அடுத்து இந்த படம் ஒரு சில காரணங்களால டிராப் ஆச்சு. இந்த நிலையில தற்போது தளபதி 65 திரைப்படத்திற்கு கதை வேட்டை மன்னன் கதைதான் என்று விஜய்க்காக அந்த கதையில ஒரு சில மாற்றங்களை நெல்சன் செய்திருப்பதாகவும் கூறப்படுது. இருப்பினும் கதை குறித்து உறுதியான தகவல் இயக்குநரிடமிருந்து வெளிவந்தால் மட்டுமே நமக்கு தெரிய வரும். சிம்பு டிராப் செய்த படத்துடைய கதையில தான் தளபதி விஜய் நடிக்கிறார் என்ற தகவல் தற்போது சோசியல் மீடியால வைரலாகிட்டு வருது. சோ இதை தொடர்ந்து தற்போது ஒரு மாஸ் அப்டேட் சோசியல் மீடியாவை கலக்கிட்டு வருது. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். இளம் இயக்குனர் வினோத் சருடைய டைரக்ஷன்ல அஜித் நடித்து வர படம் வலிமை. சோ அவருக்கு 60வது படம். இந்த படத்துல இவர் போலீஸ் கட்டப்ல சமையல் நடிச்சிட்டு வராரு. இந்த விஷயம் நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். ஆனால் படத்தை பற்றிய வேற எந்த ஒரு அப்டேட்டுமே ரிலீஸ் பண்ணல. இந்த நிலையில இந்த படம் குறித்து ஒரு சில தகவல்கள் சோசியல் மீடியால வைரலாக ஆரம்பிச்சது. அஜித் சார் முழு ஆக்ஷன் கதையில பார்க்க வரும் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு வேற லெவல ட்ரீட் ஆக இருக்குமா? அதோடு படத்துல ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா பற்றிய பாடலும் சண்டை காட்சிகளும் ரொம்பவே பிரமாதமாக இருக்குமா? மேலும் இந்த படத்துடைய மோஷன் போஸ்டர் ஒன்று சோசியல் மீடியால வைரலாகிட்டு வருது. சோ இது படக்குழு ரிலீஸ் பண்ணதுல ரசிகர்களை தயார் செய்த இந்த மோஷன் போஸ்டர் பலராலும் சோசியல் மீடியால பகிரப்பட்டு வருது. சார் ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.